ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு சண்டே விலாக். நானும் ஹஸ்பண்டும் எங்கள் கிராமத்தில் இருக்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அம்மா அப்பா எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் யாரும் இல்லை. அண்ணன் வந்து ஃபேமிலியோட சென்னையில் இருக்காங்க. நாங்கள் அங்கே வந்து பலாப்பழம்லாம் தோட்டத்தில் இருக்குது, எங்கள் தோட்டத்தில். அதை வந்து அத்தை ஒருத்தவங்க பராமரிச்சிட்ருக்காங்க. அதை வந்து அவங்க அறுவடை பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு போகணும், சீசன் முடிய போகுது அப்படின்னு சொன்னதுனால நான் கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டு பலாப்பழம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதனால் அதை வருஷா வருஷம் கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம மற்றவங்களுக்கும் கொடுப்போம், நாங்களும் சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி எனக்கு இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் கல்லணை வந்திருக்கிறோம். எங்கள் அம்மா வீடு கல்லணை போகிற வழியில் தான் இருக்குது. இப்போ அந்த வேலை வந்து நம்ம கல்லணை பாலத்தில் நிற்கிறோம். இது வந்து கல்லணையில் புதுசாக கட்டின பாலம். நிறைய டூரிஸ்ட்டு வந்து கல்லணையை பார்க்க வர்றாங்க. கரிகாலன் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மிக அருமையாக தொழில்நுட்ப வசதிகளே இல்லாத காலங்களில் இந்த கல்லணையை கட்டியிருக்கிறாரு. யானை மேலே கம்பீரமாக வந்து கரிகாலன் உட்காந்துருக்குற மாதிரி ஒரு சிலை அங்கே இருக்குது. அப்புறம் ஒரு மணி மண்டபமும் அங்கே இருக்குது. அந்த மணி மண்டபத்தில் அவரை பற்றின வரலாறுகள் வந்து இங்கே இருக்குது. காவிரி ஆறு வந்து இங்கே வந்து நாலாக பிரியுது. ஒன்று காவேரி, அப்புறம் வெண்ணாறு, அப்புறம் புது ஆறு, அப்புறம் கொள்ளிடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி, வெண்ணாறு, புது ஆறு இந்த மூணும் வந்து முக்கியமாக பாசனத்துக்காக போகுது. இந்த பழமை வாய்ந்த இந்த கல்லணை பாலத்தில் வந்து எந்த கனரக வாகனங்களோ இல்லை பஸ்ஸோ அனுமதி கிடையாது. அதனால் புதுசாக வந்து ஒரு பாலம் வந்து கொள்ளிடம் ஆற்றில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது திருச்சியிலேருந்து திருக்காட்டுப்பள்ளியை வந்து கனெக்ட் பண்ணுது. எங்கள் அம்மா வீடு போகிற வழியில் இருக்குது. அதனால் அடிக்கடி நான் கல்லணை வழியாக தான் போவோம். ரொம்ப அழகான ஏரியா இது. இந்த இடம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து நீர்நிலைகளாக இருக்கும். இப்போ அம்மா வீடு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே போனோன்னா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து அத்தையோட பேசிகிட்டு இருந்தோம். யாருமே இல்லாமல் ரொம்ப வீடு வந்து வெறிச்சோன்னு இருந்துச்சு. இங்கே பார்த்தா தெரியும், நிறைய பலாப்பழம் இங்கே இருக்குது. இந்த பலாப்பழமும் 2-3 மரத்தோட பலாப்பழம். அதனால் ஒன்று ஒவ்வொரு சுவையாகவும் இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா சொலை பெருசாக இருக்கும், சிலது வந்து சின்னதாக இருக்கும். ஆனால் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எங்கள் ஊரில் வந்து அங்கே மாங்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாம்பழத்துக்காக மாங்காய் வாங்கி கொடுத்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் விலைக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் அங்கே நிறையா வந்து எங்கள் ஊரில் இருந்துச்சு. அப்புறம் அது இல்லாமல் கருவேப்பிள்ளை எங்கள் தோட்டத்துலேருந்து பறித்து கொடுத்தாங்க. பலாப்பழம் எல்லாத்தையும் வந்து நம்ம வீட்டுக்கு கொஞ்சமும், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்க எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற எல்லா பலா மரங்களும் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையாக இருக்குது. ஒரு 7-8 மரங்கள் வந்து இப்போக்கி இருக்குது. இங்கே இருக்க மரங்கள் தோட்டங்கள் எல்லாம் பார்க்குறப்ப எங்கள் தாத்தா பாட்டி அப்பாயி அப்பா அவங்களோட உழைப்புகள் தெரியுது. பலாமரம் மட்டும் இல்லை, மற்ற மரங்கள்லேருந்தும் எங்களுக்கு தொடர்ந்து வந்து பலன் கிடச்சிட்ருக்கு. இது மாதிரி வந்து பின்வரும் சந்ததிக்கு நம்ம மரம் நட்டு வச்சோன்னா அவங்க பலன் பெறுவாங்க. காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடம் ஆற்றுக்கும் நடுத்தர தான் எங்கள் ஊர் இருக்குது. அதனால் எப்பவும் தண்ணி வந்து நிறைய கிடைக்கும். அதனால் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே தண்ணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுல நிறைய தண்ணி போகும். அது இல்லாமல் சின்ன சின்ன வாய்க்கால் வரும், அது வழியாக நிறைய தண்ணி வந்து நம்ம வயலுக்கெல்லாம் வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதனால் போர்வெல் மூலமா தான் இப்போ வந்து பாசனம் வந்து வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிறாங்க. அம்மா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எல்லா பலாப்பழத்தையும் ஏற்றிக்கிட்டு இப்போ திருச்சியை நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் கொய்யாப்பழம் விற்றுருந்தாங்க, அப்புறம் நவாப்பழம், அப்புறம் ரம்பூத்தான்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும், அப்புறம் நாங்கள் போகிற வழியில் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாச்சு. ஹஸ்பண்டுக்கு அந்த கொய்யாப்பழத்தில் வெட்டி அதில் வந்து மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப பிரியம். அதனால் அந்த மாதிரி வெட்டி வாங்கிக்கிட்டாரு. ரோடு ஓரங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் வந்து இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வழியாக போகிறவங்கள்லாம் அங்கே நின்று கொஞ்சம் எதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி தான் போகிறாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படி தான் வந்து அங்கே வந்து கொஞ்சம் வாங்கின பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நிதானமாக தான் வீட்டுக்கு கிளம்பினோம். பலாப்பழம் எடுக்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி ஊருக்கு போனேன். அங்கே தாத்தா பாட்டி வச்ச மரங்கள் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பழங்கள் வந்து கிடச்சிட்ருக்குது. அந்த சின்ன வயசு நினைவுகள்லாம் நிறைய வந்து வந்து போகுது.
இன்னொரு வ்ளாகில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.